ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். நம்ம இன்னைக்கு ஒரு செமையான ஹாரர் கோஸ்ட் மூவியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு நம்ம ஒரு ஹாரர் ரொமான்டிக் மூவியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மூவியோட நேம் கேர்ள்ஸ் கிரேவ். இதை மோர்னிங் கிரேவ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மூவி 2014 ரிலீஸ் ஆச்சு. அதோட இந்த மூவியோட IMDb ரேட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா 6 stars out of 10 இருக்கு. இது ரொம்பவே நல்ல ஒரு ரேட்டிங். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த மூவி பிடிச்சதுன்னா உடனே ப்ளீஸ் லைக் ஷேர் பண்ணுங்க. அதோட கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க மூவிக்குள்ளே போகலாம். இந்த மூவியோட ஸ்டார்டிங்கில் நமக்கு இன்சூ அப்படின்ற ஒரு பையனை பற்றி காட்டுறாங்க. சின்ன வயசுலேருந்தே அவனுக்கு ஸ்பெஷலான பவர்ஸ் இருந்துச்சு. ஸ்பிரிட்ஸ், அதாவது பீக்களை அவனோட கண்களால் அவனால் பார்க்க முடியும். நைட்டில், பகலில், சப்வேயில் எங்கே நடந்து போனாலும் அவனால் அவனை சுற்றி பேய்களை பார்க்க முடியும். இதில் முக்கவாசி பேய்கள் அவன்கிட்ட வந்து உதவி கேட்குற வகையை தான் இருக்கும். பழி வாங்குற எண்ணத்தோட இருக்கிற பேய்கள் இன்சூடைய உதவியை தேடி வருவாங்க. இன்சூ தன்னோட பேரண்ட்ஸ் கூட இல்லாமல் அவன் தனியாக தங்கிட்டு இருந்த அவனோட ஸ்கூல்லையும் அவனோட எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் அவனோட ஸ்பெஷல் பவர்ஸை பற்றி தெரிஞ்சதுக்கப்புறம் எல்லாருமே அவனை கிண்டல் பண்ணுவாங்க. அதனால் அவன் எப்பவும் தனியாகவே லோன்லியாக இருப்பான். அவனுக்கு யாருமே ஃப்ரெண்ட்ஸ் இல்லாதனால அவன் தனியாக ரொம்பவே வருத்தப்படுறான். அதுக்கப்புறம் கொரியாவில் அவனோட சொந்த கிராமத்துக்கு அவன் திரும்ப போகிறான். அங்கே தான் அவனோட அங்கிள் இருக்காங்க. வழியில் போயிட்டு இருக்கும்போது அவன் ஒரு பொண்ணை பார்க்குறான். ஆனால் அந்த பொண்ணை அவன் அவாய்ட் பண்ணுறான். அதுக்கப்புறம் அவன் வீட்டுக்கு போகிறான். வீட்டுக்கு போனதுக்கப்புறமா தான் நமக்கு தெரிய வருது அவனோட அங்கிள்க்கும் பேய்களை பார்க்கக்கூடிய அந்த ஸ்பெஷல் பவர்ஸ் இருக்குன்னு. அதாவது இந்த குடும்பத்தோட எல்லா ஜென்ரேஷனுக்கும் இந்த ஸ்பெஷல் பவர்ஸ் இருந்திருக்கு. இந்த ஜென்ரேஷனை சேர்ந்த இன்சோ போலவே இதுக்கு முந்தின ஜென்ரேஷனில் அவனோட அங்கிள். இது எல்லாத்துக்குமே காரணம் இன்சோவோட கொல்லு தாத்தா. அடுத்த நாள் அவன் நியூவாக ஜாயின் ஆன அந்த ஸ்கூலுக்கு போகிறான். அப்போது அங்கே எம்மி அப்படின்ற பேர் இருக்க பொண்ணு அவனை பார்த்து அட்ராக்ட் ஆகி அவன்கிட்ட வந்து பேசுகிறான். ஆனால் இன்சூ அந்த பொண்ணுக்கிட்ட பேச மாட்டான். அப்போது கண்ணாடி பின்னாடி இருந்த ஒரு கை அவன் பார்க்குறான். அந்த கையை பார்த்து அவன் ரொம்பவே பயந்து போயிடுறான். இன்சூ நைட்டில் தனியாக இருக்கும்போது அவனோட அங்கிள்கிட்ட பேசுகிறான். அப்போ அவன் அங்கிள்கிட்ட கேட்குறான், இந்த ஸ்பிரிட்ஸ் கிட்டேருந்து நம்ம தப்பிக்கிறத என்ன பண்ணணும் அப்படின்னு. அதுக்கு அவனோட அங்கிள் சொல்கிறாங்க, நீ எதுவும் பண்ண வேணாம், நீ அதுங்களை கண்டுக்காத மாதிரி நடி. ஏன்னா அதுங்களுக்கு நீ அதுங்களை வாட்ச் பண்ணுற அப்படின்ற விஷயம் தெரியாத வரைக்கும் உன்னை வந்து அதை டிஸ்டர்ப் பண்ணாது அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்த நாள் இன்சூ அவன் லேக் பக்கத்தில் உட்காந்துட்டு அவன் கண்ணு முன்னாடி இருக்கிற ஒரு லேடியை பெயிண்ட் பண்ணிட்டு. அப்போது திரும்பவும் அவன் அதே பொண்ணை பார்க்குறான். அந்த பொண்ணை ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவன் கிராமத்துக்கு திரும்பிட்டு இருக்கும்போது பார்த்த அதே பொண்ணு. அந்த பொண்ணு இன்சூ கிட்டே எதையோ சொல்ல ட்ரை பண்ணுறான். இன்சூ அவளை அவாய்ட் பண்ணுறான். ஏன்னா அந்த பொண்ணு ஒரு கோஸ்டாக இருக்கா, அதாவது கோஸ்ட் கேர்ள். அந்த இன்சூ யாரோட பெயிண்டிங் பண்ணிகிட்ருக்கானோ அவங்க ஒரு பிளைண்ட் லேடியாக இருந்தாங்க. அதோட அவங்க பக்கத்தில் ஒரு டாக் வரைஞ்சிட்டு இருந்தான் இன்சூ. ஆனால் அந்த டாகோடைய மரணம் எப்பயோ ஆயிடுச்சு. ஆனால் இன்சூ வரையும் போது அந்த டாகையும் சேர்த்து பெயிண்டிங் பண்ணா. இதில் இருந்து அந்த கோஸ்ட்டுகள் கண்டுபிடிச்சிட்டா இன்சூக்கு அந்த பேய்களையும் பார்க்க முடியும் அப்படின்ற விஷயத்த. ஏன்னா இன்சூ வரைஞ்சிட்டு இருந்த அந்த டைமில் அந்த லேடி கூட அந்த டாகோட ஸ்பிரிட்டும் உட்காந்துட்டு இருந்துச்சு. அதனால் எதிர்க்க இருக்க இன்சூக்கும் அந்த கோஸ்ட்டுகளும் அவங்களுக்கு மட்டும்தான் அந்த டாகோட ஸ்பிரிட் தெரிஞ்சது. இதை வச்சு அந்த கோஸ்ட்டுகள் அவனுக்கு பேய்களை பார்க்க முடியும் அப்படின்ற விஷயத்த கண்டுபிடிச்சிடுறான். அப்போ தான் இன்சோவை பார்க்க அந்த ஸ்கூலில் சேர்ந்த ரெண்டு பசங்க வராங்க. அவங்களில் ஒருத்தனோட பேர் பார்க்கர். அந்த பார்க்கர் எமியை ரொம்ப விரும்பினான். அதனால் இன்சூவை எம்மி கிட்டேருந்து தள்ளி இருக்க சொல்கிறான். அதுக்கு இன்சூ சொல்கிறான், எப்படியோ எம்மியை நான் விரும்பலை, ஒழுங்காக நீ எழுந்து போயிடு அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு பார்க்கர் அவனை போட்டு நல்லா அடிக்கிறான். ஏன்னா பார்க்கர் எம்மியை எவ்வளோ விரும்பினானா அவளுக்கு எதிராக ஒரு வார்த்தையை கூட அவனால் கேட்க முடியல. அதில் இங்கே நம்ம காட்டுறாங்க இன்சூ அந்த யூஸ் போகிறதுக்கு முன்னாடி அவன் இதே ஸ்கூலில் தான் இதுக்கு முன்னாடி படிச்சுட்டு இருந்தான். அதோட இதுக்கு முன்னாடியும் இந்த பார்க்கருக்கும் இன்சூக்கும் இடையில் இதே மாதிரி ஃபைட்டிங் இருந்துச்சு. அதோட இவங்க ரெண்டு பேருக்குமே முன்னாடி இருந்து பழக்கமும் இருந்துச்சு. இந்த இன்சூ சின்ன வயசுலேயும் அதே ஸ்கூலில் தான் படித்தான். அப்போது அவனுக்கு ஸ்கூலுக்குள்ளே நிறைய பேய்கள் கணக்கு தெரியும். ஆனால் இதை அவனோட டீச்சர்ஸ் கிட்ட சொல்லும் போது அவனை யாருமே நம்பலை. அதோட அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்கூலில் சேர்ந்த எல்லா பசங்களும் அவனை கோஸ்ட் ரைடன் பாய் அப்படின்ற பேரை சொல்லி கிண்டல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஸ்கூலை விட்டுட்டு அவன் யூஎஸ் போயிடுறான். அங்கே போனாலாவது இந்த எல்லா விஷயத்துக்கிட்ட இருந்தோ தூரமாக இருக்கலாம் அப்படின்னு அவனுக்கு தோணுது. ஆனால் அங்கேயும் நமக்கு திரும்பவும் அவனுக்கு அதே மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதுனால அவன் திரும்பியும் தன்னோட கிராமத்துக்கு திரும்ப வந்த மாதிரி நமக்கு காட்டியிருக்காங்க. இன்னொரு பக்கம் நமக்கு சியோஹி அப்படின்ற ஒரு பொண்ணை பற்றி காட்டுறாங்க. அவள் எம்மியோட ஃப்ரெண்டாகவும் இருக்கா. அவள் ஸ்கூல் முடிஞ்சு அவள் வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகிட்டு இருக்கா. அப்போ அவளுக்கு அங்கே சில எதிர்பாராத விஷயங்கள் நடக்க காத்துட்ருக்கு. அவள் பார்க்குறா ஒரு பொண்ணு மாஸ்க் போட்டுக்கிட்டு அவளை பயமுறுத்த முயற்சி பண்ணுறான். அப்போது அவள் பயத்தில் அவளோட அம்மாவுக்கு கால் பண்ணுறான். ஆனால் அதுக்கு முன்னாடியே அந்த பொண்ணு அவளை பிடிச்சி இழுத்துட்டு தன் கூட கூட்டிகிட்டு போயிடுறான். இங்கே ஸ்கூலில் சிஇஇ காணாமல் போன விஷயம் எல்லா இடத்துலையுமே பரவுது.
அதுக்கப்புறம் இன்சுவை காட்டுறாங்க. அவன் ஒரு இடத்துல தனியாக உட்காந்துருக்கும் போது திரும்பவோ அதே கோஸ் கேர்ள் அவனை பார்க்க வரா. ஆனால் இன்சு அவகிட்ட பேச மாட்டான். அதுக்கு அந்த கோஸ் கேர்ள் சொல்கிறா, எனக்கு உங்ககிட்ட இருந்து எந்த உதவி வேணாம் அப்படின்னு. இங்கிருந்து நமக்கு தெரியுது அவளுக்கு பேச்சு துணைக்கு யாரும் இல்லை, அதோட அவளுக்கு யாரை பற்றியும் தெரியாது, இத்தனைக்கோ அவளுக்கு தன்னை பற்றியும் கூட தெரியாது. இதை கேட்டுட்டு இன்சுக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுது. ஏன்னா இந்த கோஸ் கேர்ள் ரொம்பவே நல்லவளாக இருந்தா. அங்கே பக்கத்துலேயே பார்க்கர் ஒரு பையனை போட்டு அடித்து அவன் ரேகிங் பண்ணிகிட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு அந்த கோஸ் கேர்ள் இன்சுவை போய் காப்பாற்ற சொல்கிறான். ஆனால் இன்சுவும் போக மாட்டான். ஏன்னா அவனுக்கு பார்க்கரை பார்த்தா கொஞ்சம் பயமாக இருந்துருச்சு. அங்கே இந்த கோஸ் கேர்ள் கொஞ்ச நேரத்தில் ஏதோ வித்தியாசமாக ஃபீல் பண்ணுறான். அதுக்கப்புறம் அவள் அங்கேருந்து போயிடுறான். ஆனால் போகிறதுக்கு முன்னாடி அவள் சொல்கிறான், மாஸ்கிட்டேருந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாயிரு அப்படின்னு. அதுக்கப்புறம் நமக்கு ஒரு வீட்டை காட்டுறாங்க. அங்கே தான் சியுங்கி அடைச்சி வைக்கப்பட்டிருந்தான். அதோட ஒரு பின்னாடி இந்த ஒரு பையன் அவனே பார்த்துட்டு இருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே இன்சு தன்னோட அங்கிள் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவன் சொல்கிறான், இப்போலாம் அவன் பிரேவ் இல்லை அப்படின்னு. ஏன்னா ஒரு பையன் இன்னொருத்தனை போட்டு அடிக்கும் போது அவனால் எதுவும் பண்ண முடியல. அதை கேட்டுட்டு அவனோட அங்கிள் சொல்கிறாங்க, நீ ஃபைட்டிங் ப்ராக்டிஸ் பண்ண, இது உன்னை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கும் அப்படின்னு. ஆனால் இன்சுவுக்கு அவனோட ஃபிசிக் அவனோட உடம்பை விட அவனோட மைண்டு தான் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு அவனுக்கு தோணுது. அதுக்கு அடுத்த நாள் திரும்பவும் அந்த இன்சு அந்த கோஸ் கேர்ளை மீட் பண்ணுறான். அப்போ அவன் கூட நடந்து வந்துட்டுருக்கும்போது அவன் சொல்கிறான், இங்கே சின்ன வயசில் தான் என்னோடய ஃப்ரெண்ட் யங்கோட மரணம் ஆயிடுச்சு அப்படின்னு. அதுக்கப்புறம் அப்போலேருந்து தான் அவனால் கோஸ்டெல்லாம் கண்ணால் பார்க்க முடிஞ்சது அப்படின்னு சொல்கிறான். அதோட அவன் பார்த்த ஃபஸ்ட்டு கோஸ்ட்டும் அவனோட ஃப்ரெண்டான யங் தான் அப்படின்னு அவன் சொல்கிறான். அந்த யங் இன்சுவுக்கு தன்னை கொலை பண்ணவனை காட்டி கொடுக்குறா. ஆனால் இன்சு எல்லாருக்கும் பயந்துக்கிட்டு அவன் உண்மையை சொல்லாமல் விட்டுடுறான். இதனால் பாவம் அந்த யங்குக்கு அவளை கொண்டவனை பழி வாங்க முடியாமல் போயிடுது. அதனால் அவளுக்கு நியாயம் கிடைக்காமே போயிடுது. ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அந்த குற்றவாளிக்கு தண்டனை கிடச்சிடுது. ஆனால் இன்சுவுக்கு அவனோட மனசில் அவனோட பயத்தை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்ற விஷயம் உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப அவசியமாக உதவி தேவைப்பட்ட நேரத்தில் அவனால் உதவி பண்ண முடியல. அதுக்கப்புறம் இன்சுவும் அந்த கோஸ் கேர்ள் ரெண்டு பேருமே யங்கோட வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே அவங்க யங்கோட ஆவியை பார்க்குறாங்க. அந்த யங்கை பார்த்துட்டு இன்சு அழுதுடுறான். ஏன்னா இவ்வளோ வருஷமாக அந்த யங் அதே இடத்துல கைதாக இருந்தா. ஏன்னா அன்னைக்கு அவன் தேவைப்பட்ட நேரத்தில் உண்மையை சொல்லாமல் பயந்துட்டு இருந்ததுனால. ஆனால் அவனோட ஃப்ரெண்ட் யங் அவனை மன்னிச்சிடுறா. இதை கேட்டுட்டு அவன் ரொம்பவே சந்தோஷமாக ரிலீஃபாக ஃபீல் பண்ணுறான். அதுக்கடுத்து அந்த கோஸ் கேர்ள் இன்சோ ரெண்டு பேருமே அவங்க டைமை வெளியில் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அவங்க நிறைய இடத்துக்கு போகிறாங்க. அதோட அவங்க கூட நிறைய என்ஜாய் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அந்த இன்சோ அந்த கோஸ் கேர்ள் ரெண்டு பேருமே ரொம்ப நெருக்கமாயிடுறாங்க. அதோட அந்த இன்சுவுக்கு இன்னும் கூட தெரியல அந்த கோஸ் கேர்ள் யாரு அப்படின்றது. ஏன்னா அந்த கோஸ் கேர்ள் அவளுக்கே தெரியாது அவள் யாரு அப்படின்ற விஷயம். அதுக்கடுத்து கிளாஸ் ரூமில் அந்த ஏமி ஒரு பையனை போட்டு அவள் ரேகிங் பண்ணிகிட்ருக்கான். அப்போது அந்த இடத்துல இன்சு போய் அந்த பையனை காப்பாற்றுறான். அதோட நமக்கு இங்கே தெரியுது இன்சு இப்போ ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கான். அதோட அவனுக்குள்ளே நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு. வீட்டில் இருக்கும்போது இன்சு தன்னோட அங்கிள் கூட சேர்ந்து டிவி பார்த்துட்டு இருக்கும்போது அவன் நோட் பண்ணுறான், அந்த சீரீஸ் ஆஃப் கொலை நடக்குது, அதில் இன்வால்வ் ஆகிருக்கிற ஒரு ஆள் மாஸ்க் போட்டுருக்கவன் அப்படின்றத அந்த நியூஸில் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவன் பின்னாடி ஒரு கோஸ்ட் உட்காந்துட்டு இருந்தா. அவன் இதை கேட்டோடனே சிரிச்சா. அதோட அந்த கோஸ்ட் வேறு யாரும் இல்லை, அந்த அங்கிளோடைய ஃப்ரெண்டு தான். அவன் சொல்கிறான், இது சிகி அப்படின்னு. அப்போது எல்லாரும் அவகிட்ட சிகி யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் அந்த கோஸ்ட் பதிலுக்கு எதுவும் சொல்ல மாட்டான். அவன் சொல்கிறான், மாஸ்க் சிகி, இதை மட்டும்தான் அந்த கோஸ்ட் சொல்கிறான். இதுக்கடுத்து நமக்கு ஸ்கூலில் காட்டாங்க. அங்கே யாரும் இல்லாத இடத்துல ஒரு கப்பிள்ஸ் ஒரு பையனும் பொண்ணும் லவ் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போது அந்த பையன் வாஷ்ரூம் போகிறேன் அப்படின்னு போயிட்டுருக்கான். அப்போது அங்கே அந்த மாஸ்க் பேய் வந்து அவனை கொண்டுடுறான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணை தேடி அந்த மாஸ்க் போகிறான். அந்த மாஸ்க் பேய் துரத்திட்டுருக்கனால அந்த பொண்ணை தப்பிச்சு ஒரு ஒரு கிளாஸுமாக போயிட்டுருக்கான். ஆனால் அங்கேயும் அந்த மாஸ்க் அவன் முன்னாடி வந்து அந்த பொண்ணை கடத்திட்டு தான் கூட கூட்டிகிட்டு போயிடுறான். இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறமா ஸ்கூலில் எல்லாருமே பயந்து போயிடுறாங்க. ஏன்னா அன்னைக்கு நைட்டு காணாம போன அந்த பொண்ணு அந்த ஏமிக்கு கால் பண்ணியிருக்கா. அதோட அந்த காலில் அவ சொன்னது, அந்த மாஸ்க் சிகி அவ தான் என்னை கொல்ல வந்துட்டுருக்கா, என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொன்னான். இது கேட்டுட்டு அந்த ஏமி ரொம்பவே பயந்து போயிருந்தா. அதுக்கப்புறம் சிகி யாரு அப்படின்னு இன்சு அந்த மொத்த கிளாஸ்ல இருக்கவங்க கேட்குறான். ஆனால் அவங்க எல்லாருக்குமே அந்த சிகியை பற்றி தெரிஞ்சிருந்துச்சு. ஆனால் யாருமே தன்னோட வாய் திறக்கலை. இதுக்கு காரணம் அவங்க எல்லாருமே கிளாஸ்ல இருக்க எல்லாருமே எம்மியை பார்த்து பயந்துட்டு இருந்தாங்க. ஏன்னா எம்மி அவள் யார்கிட்டையுமே இதை பற்றி சொல்ல வேணான்னு எல்லாரையும் மிரட்டி வச்சுருந்தான். அதோட ஸ்கூல் முடிஞ்சதுக்கப்புறமா இன்சு அந்த கோஸ் கேர்ளை பார்க்க போகிறான். அப்போது அந்த கோஸ் கேர்ள் அந்த சிகியை பற்றி பேசுகிறான். அந்த கோஸ் கேர்ள் சிகியை பற்றி சொன்னதுக்கப்புறமா அந்த இன்சு அந்த பார்க்கரையும் எமியையும் பார்க்க போகிறான். அப்புறம் அவன் சொல்கிறான்,
ஏமி பார்க்கர் உங்களால் தான் சிகி இறந்துருக்கா அப்படின்னு. ஆனால் அது கேட்டுட்டு அதுக்கோ அந்த பார்க்கர் இன்சுவை போட்டு அடிக்கிறான். அப்புறமா அந்த ஏமி பார்க்கர் ரெண்டு பேருமே அங்கேருந்து போயிடுறாங்க. அவங்க நடந்து போயிட்டு இருக்கும்போது பேசிக்கிறாங்க. அதோட அவங்க கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க, இது எல்லாமே சிகினால் தான் நடக்குது. ஏன்னா அவ்வளோ பேர் காணாமல் போன எல்லாருமே அதை சிகியோட ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் அந்த பார்க்கர் ஏமி ரெண்டு பேருமே சிகியோட வீட்டுக்கு போக முடிவு பண்ணுறாங்க. ஆனால் ஏமி போகிறதுக்கு முன்னாடி அது இன்சோக்கு ஒரு மெசேஜ் பண்ணுறா. அதோட அவசோட எங்களுக்கு உதவி தேவைப்படுது அப்படின்னு. அதோட இன்னொரு பக்கம் இன்சு தன்னோட அங்கிள் கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது அவ சொல்றான் சிகியை பத்தி. சிகி ரொம்ப அப்பாவியான பொண்ணு, அவளால் யாருக்குமே தெரிஞ்சு கூட கஷ்டம் கொடுக்க மாட்டான். அதை கேட்டுட்டு அங்கிள் சொல்றாரு அந்த பேய்களுக்கு கூட ஸ்பிளிட் பர்சனாலிட்டி இருக்கும் அப்படின்னு. ஏன்னா அவங்க நார்மலாக இருப்பாங்க, ஆனால் மாஸ்க் போட்டதுக்கு அப்புறமா அவங்களுடைய செயல் எண்ணம் எல்லாமே பழி வாங்கிறதுக்காக பயங்கரமாக மாறிடும் அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு நடுவில் அந்த இன்சோவுக்கு எமி அனுப்பின மெசேஜ் வருது. அவனை அங்கே வீட்டுக்கு வர சொல்லி எமி கூப்பிட்ருக்கா சிகியோட வீட்டுக்கு. ஆனால் இன்சோட அங்கிள் அவனை போவேனான்னு தடுக்கிறாரு. ஆனால் இன்சு அவருக்கு தெரியாமல் அந்த சிகியோட வீட்டுக்கு போயிடுறான். இன்னொரு பக்கம் நமக்கு காட்டுறாங்க அந்த சிகியோட வீட்டில் அது காணாமல் போன எல்லாரோட பாடிஸும் இருந்துச்சு. அங்கே அந்த பார்க்கர் ஏமி ரெண்டு பேருமே போயிடுறாங்க. அவங்க அங்கே போனதுமே அங்கே ஒரு லைட் எரிஞ்சு அணையுது. அதுக்கப்புறம் அவங்க முன்னாடி அந்த சிகியோட ஆவி அந்த பேய் வந்து அவங்கள மாஸ்க் போட்டுக்கிட்டு ரொம்ப பயங்கரமாக பயமுறுத்துச்சு. அப்போ தான் சடனாக எதிர்பாராத விதமாக யாரோ ஒரு ஆள் வந்து பின்னாடி இருந்து பார்க்கரோட தலையில் அடிச்சிடுறான். அப்புறம் அந்த பார்க்கர் ரத்த வெள்ளத்தில் அதே இடத்துல கீழே விழுந்துடுறான். அதை பார்த்துட்டு இந்த ஏமி ரொம்ப சத்தமாக கத்துறா. ஆனால் அந்த ஆள் அந்த ஏமியையோ போட்டு அடித்து அவளையும் சாவடிச்சிடறான். அதே நேரத்தில் தான் கரெக்டாக இன்சு அந்த வீட்டுக்குள்ளே நுழையிறான். அப்போ அவன் பார்க்குறான் ஒரு ஆள் அந்த வீட்டிலேருந்து வெளியே போகிறது. அப்புறம் இன்சு உடனே உள்ளே போயிட்டு ஒரு ஷெல்ஃபை பார்க்குறான். அங்கே அந்த இன்சு பார்த்தது ஒரு பொண்ணோட பாடி அந்த ஷெல்ஃபில். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் இந்த ஸ்டோரியோடைய உண்மையை நமக்கு ரிவீல் பண்ணுறாங்க. இந்த ஸ்டோரியோடைய முக்கியமான ட்விஸ்ட்டே இங்கே தான் இருக்குது. நமக்கு முதல்ல காட்டப்பட்ட அந்த கோஸ்ட் கேர்ள் தான் அந்த சிகியோடைய ஸ்பிரிட்டாக இருந்துச்சு. அதோட அந்த மாஸ்க் போட்டுட்ருக்கிற அந்த பொண்ணு அந்த பேய் வந்து அந்த சிகியோடைய ஸ்பிளிட் பர்சனாலிட்டி. இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அந்த இன்சு கோஸ்ட் கேர்ள் ரெண்டு பேருமே ஒன்றா இருக்கும்போது அந்த கோஸ்ட் கேர்ள் ஒரு வித்தியாசமாக ஃபீல் பண்ணி அந்த மாஸ்கிட்டேருந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். இப்படி நமக்கு காட்டு படிச்சு. ஆனால் அந்த கோஸ்ட் கேர்ள் அவளுக்கே தெரியாது அந்த மாஸ்க் பேய் அவதா அப்படின்னு. அதோட இதே காரணமாக தான் யார் ஒருத்தர் கிட்னாப் ஆகிறத நமக்கு காட்டும் போதோ அந்த இடத்துல கோஸ்ட் கேர்ள் இருக்கிறத நம்ம பார்க்க முடியல. ஏன்னா அந்த மாஸ்க் தான் அந்த கோஸ்ட் கேர்ளாக இருந்தால் ஸ்பிளிட் பர்சனாலிட்டி காரணமாக. இதுக்கப்புறம் இங்கே தான் நமக்கு ஃப்ளாஷ்பேக் சீன் காட்டுறாங்க. இதுக்காக அந்த சிகி மாஸ்க் பேய் எல்லாரையுமே கொலை பண்ணிச்சு அந்த காரணத்தை காட்டுறாங்க. இப்போ நம்ம காட்டுறாங்க இதே ஸ்கூலில் சில வருடங்களுக்கு முன்னாடி இந்த ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்த ஒரு பொண்ணை ஏமி ரொம்பவே ராகிங் பண்ணி அவளை ரொம்ப கஷ்டப்படுத்தினான். அப்போது அதே ஸ்கூலில் அதே கிளாஸில் படிச்சுட்டு இருந்த சிகி அந்த பொண்ணை காப்பாத்துற அப்படின்னு அந்த ஏமிக்கு எதிராக அந்த டீச்சர் கிட்ட அவள் மாட்டி விட்டுட்டான். அதுக்கப்புறம் அந்த ஏமியை டீச்சர் போட்டு ரொம்பவே மோசமாக அடித்தாங்க. இதுக்கு காரணமாக இருந்த அந்த சிகி மேலே அந்த ஏமி ரொம்பவே கோவமாக இருந்தாள். அந்த இன்னொரு பொண்ணை விட்டுட்டு அவளுக்கு உதவி பண்ண இந்த சிகி மேலே அந்த இமியோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து எல்லாருமே அவளை ரொம்ப மோசமாக நடத்துகிறாங்க, அவளை ரொம்ப ரேக்கிங் பண்ணுறாங்க. அந்த கிளாஸில் இருக்கிற இமியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து அந்த சிகியோட முகத்தில் ஒரு மாஸ்க் போட்டுவிட்டு அவளோட கண்கள் அவளோட முடி எல்லாத்துக்குமே மோசமான கலர் அடித்து அவளை ரொம்பவே ரேக்கிங் பண்ணுறேன்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்படுத்திடுறாங்க. அதுக்கப்புறம் அவளோட கோலத்தை பார்த்து எல்லாருமே அவளை பார்த்து கிண்டல் பண்ணி சிரிக்கிறாங்க. இதை கேள்விப்பட்ட சிகியோட அப்பா அவரை டீச்சர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண நினைக்கிறாரு. ஆனால் அந்த சிகி வேணான்னு சொல்லிடுறா. ஏன்னா அந்த ஏமி பனிஷ்மெண்ட் வாங்கினதுக்கு அப்புறமா கூட அவள் தப்பிச்சுடுவா. அப்புறமா திரும்பவும் அந்த ஏமி அந்த சிகியை தான் வந்து திரும்பவும் மோசமாக பிளான் பண்ணி அவளை திரும்பவும் கஷ்டப்படுத்துவா அப்படின்னு. கிளாஸில் சிகி அந்த மாஸ்க் மாட்டிகிட்ருக்கதை பார்த்துட்டு அவங்க டீச்சரும் அவளை திட்டுறாங்க. அதுக்கப்புறம் மாஸ்க்கு கலெக்ட் சொல்கிறாங்க. ஏன்னா ஸ்கூல்ஸோட ரூல்ஸ்க்கு அது அகெயின்ஸ்டாக இருக்குது. அப்புறமா அந்த ஏமி அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து திரும்பவும் சிகியை அடிக்கிறாங்க. ஆனால் சிகி சொல்கிறா இதில் என்னோட தப்பு எதுவும் இல்லைன்னு. இப்படி சொல்லி அவள் மன்னிப்பு கேட்குறா. அவளோட இந்த நிலைமையை பார்த்துட்டு அந்த கிளாஸில் இருக்க எல்லாருமே சிரிக்கிறாங்க. ஆனால் ஒருத்தர் கூட அவளுக்கு உதவி பண்ணுற அப்படின்னும் அவளோட நிலைமையை பார்த்து பரிதாபப்படவும் யாரும் இல்லை. இப்படி எல்லா சுச்சுவேஷனுமே அவளுக்கு அகெயின்ஸ்டாக இருக்கிறதுனால அவளுக்கு வாழவே பிடிக்கல. அதோட அவள் கடைசியாக அவள் சூசைட் பண்ணிக்கிறாள். அதோட அவளோட அப்பா அந்த சிகியோட அப்பா தன்னோட கண்ணு முன்னாடி அவளோட பொண்ணை பார்த்துட்டு அவளை ரொம்பவே மனசு உடைஞ்சு போய் கவலைப்படுறாரு. இதோட அந்த ஃப்ளாஷ்பேக் சீன் முடியுது.
இங்கே நமக்கு ப்ரெசன்ஸ் சீன் காட்டும் போது அந்த இன்சூ ஷெல்ஃபில் இருக்க அந்த சிகியோட பாடியை பார்த்துட்டு அவர் ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகுறான். ஏன்னா சிகி அப்படின்றவ இன்சூவுடைய ஃபர்ஸ்ட் லவ்வாக இருந்தான். ஏன்னா சின்ன வயசில் அந்த ஸ்கூலை விட்டு போகிறதுக்கு முன்னாடி இன்சூவும் சிகி ரெண்டு பேருமே ஒன்றா தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அதோட அப்போலேருந்து அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் விரும்பினாங்க. ஆனால் எங்குடைய அந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறமா அவனுக்கு ஸ்கூல் விட வேண்டியதாக இருந்துச்சு. அதனால் அப்போலேருந்து அந்த சிகியும் தனியாகிட்டான். ஆனால் பெருசானதுக்கப்புறமா திரும்பவும் அன்னைக்கு செல்ஃபி எடுக்கும்போது அந்த மாதிரி டைமில் கூட இன்சூ அந்த பெருசானதுக்கப்புறமா இருக்கிற சிகியை அவனால் ஞாபகம் வைக்க முடியல. ஏன்னா சின்ன வயசில் பார்த்ததோட அவன் அதுக்கப்புறம் சிகியை பார்க்கல. ஆனால் சின்ன வயசுலேருந்தே அவங்க மனசு ஒழுத்து போனதுனால அவங்க பெருசானதுக்கப்புறம் மீட் பண்ணப்போ ரொம்ப கம்மியான டைமில் அவங்க ரொம்ப நெருக்கமாக ஆயிட்டாங்க. அதோட அந்த சிகி ஒரு கோஸ்டலாக இருந்தப்புறமா கூட அந்த இன்சுவை அவ ஒரு மனிதனாக இருந்தால் கூட இன்சுவை அவ விரும்பினான். அதோட நமக்கு இங்கே தெரிய வருது அந்த எல்லா பசங்களோட பழி வாங்குற அந்த பிளான்க்கு அந்த சிகியோடைய அப்பாவும் உதவி செஞ்சாருன்னு. அதோட அதனால தான் முத முதல்ல நம்ம சியோங்கியோடைய அந்த சீக்க மாதிரி காட்டினாங்க. அது வேறு யாரும் இல்லை, அந்த சிகியோட அப்பா தான். இங்கே இன்னொரு சீனில் அந்த கிளாஸ் ரூமை காட்டுறாங்க. ஏன்னா சிகியோட அந்த பழி வாங்க நோக்கம் இன்னும் முடியலை முழுசாக. அந்த சிகி மாஸ்க் மாட்டிக்கிட்டு அந்த குலவரையோட அந்த கிளாஸ் ரூமுக்கு போயிட்டுருக்கா. ஏன்னா அங்கேருந்த ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் ஒவ்வொரு டீச்சரையும் பழிவாங்க. ஏன்னா அவங்க எல்லாருமே அவளை கஷ்டப்படுத்திருக்காங்கன்னு அவளுக்கு தோணுது. அதோட அங்கேருந்த எல்லாருமே அன்னைக்கு அவளுக்கு நடந்த அந்த கொடுமையை பார்த்து அவங்க வாய் திறக்காம. அதோட இங்கே இதுவும் சொல்லப்படுது, இந்த குற்றம் நடந்துட்டுருக்கிற ஒரு இடத்துல அந்த குற்றத்தை செய்கிறவங்களை விட அந்த குற்றத்தை பார்த்துட்டு வாயை மூடிட்டு சும்மா இருக்கிறவங்களுக்கும் அந்த குற்றத்தில் சரி பாதி பங்கு இருக்குது அப்படின்ற விதத்தில் இந்த கதையில் காட்டியிருக்காங்க. இங்கே இன்சூவுக்கு வேகமாக போயிட்டுருக்கா. ஏன்னா அந்த இன்சூ அந்த சிகி இருக்கிற அந்த மாஸ்காக இருக்கிற அந்த பேயை தடுக்கிறதுக்காக. ஆனால் அதுக்குள்ளே அந்த மாஸ்க் பேய் அந்த சிகி அவளோட கண்ட்ரோலை இழந்து அங்கே இருக்கிற எல்லாரையும் கொலை பண்ணணும் அப்படின்ற வெறியோட அங்கே கேசோலின் பெட்ரோலை ஊற்றிடுறான். அதோட ரெடியாக தன்னோட கையில் அந்த தீக்குச்சியை பற்ற வைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கான். எல்லாரையும் ஒரேடியாக கொல்லணும் அப்படின்னு. ஆனால் அதுக்கு முன்னாடி இன்சூ அங்கே வந்து அவகிட்ட சொல்கிறான், இல்லை அப்படியே மட்டும் பண்ணிட்டாத, இங்கே இருக்கிறவங்க உனக்கு எந்த பாவமும் பண்ணல, அவங்க எல்லாம் அப்பாவீங்க அப்படின்னு சொல்கிறான். ஆனால் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாஸ்க் போட்டுட்ருக்க அந்த பேய் அவள் சிகி மட்டும் இல்லை, அவள் ஒரு ஸ்பிரிட் பர்சனாலிட்டி. அதாவது அவளோட ஒரே நோக்கம் எல்லாரையும் பழி வாங்கணும் அப்படின்றது மட்டும்தான். அந்த மாஸ்க் பேய் தன்னோட கையிலேருந்து லைட்டரை ஓப்பன் பண்ணிட்டு அவள் கீழே போடுறான். அப்போ தான் அந்த ஒரிஜினலான அந்த சிகி அவளுக்குள்ளேருந்து வெளிப்பட்டு அதை லைட்டரை தன்னோட கையாலேயே அணைச்சிடுறான். இங்கே இன்னொரு இடத்துல அந்த சிகியோட வீட்டுக்கு அந்த இன்சோடைய அங்கிள் அவரோட குடும்பத்தோட ட்ரெடிஷ்னலான எக்ஸோசிசம் யூனிஃபார்மை போட்டுக்கிட்டு அவங்க எல்லாரையும் காப்பாற்றுறோம் அப்படின்னு அந்த சிகியோட வீட்டுக்கு போகிறாரு. அங்கே அவர் அந்த சிகியோட உடம்பில் தன்னோட கண்ட்ரோலை பண்ணிட்டு இருந்தார். அப்போது கொஞ்ச நேரத்துக்கு அந்த சிகி போய் தன்னோட கண்ட்ரோலை இழந்து அது கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் திரும்பவும் அதோட வேலையை ஆரம்பிச்சு அது அங்கே இருந்த ஸ்டூடெண்ட்டோட ஒருத்தரோட உடம்புக்குள்ளே போயிடுச்சு. இங்கே இன்சூ அந்த மாஸ்க்கை கண்ட்ரோல் பண்ண முயற்சி பண்ணிகிட்ருக்கான். அப்போது அவளோட உடம்புல இருந்து அந்த சிகி வெளிப்பட்டு வந்து இன்சூ கிட்ட பேசுகிறா. அப்போது நமக்கு பார்க்க முடியுது அவங்க ரெண்டு பேருமே இன்னும் கூட அந்த சின்ன வயசில் இருந்த அதே அன்போட ஒருத்தர் ஒருத்தர் ரொம்ப விரும்புகிறாங்க. திரும்பவும் அங்கே இருந்த அந்த சிகியோட உடம்புல மாஸ்க் போய் திரும்பவும் வெளிப்பட்டு அங்கே இருக்கிறவங்கள திரும்பவும் கொல்ல முயற்சி பண்ணுது. இந்த பக்கம் அங்கிள் அந்த இன்சூட அங்கிள் பண்ணிகிட்டு இருந்த அந்த எக்ஸோசிசம் அது தோல்வியில் முடியுது. இதோட இங்கே நமக்கு தெரியுது எல்லாருமே இப்போ இறக்க போகிறாங்கன்னு. அதுக்கப்புறம் அந்த சிகி அவள் டக்குன்னு அவளோட உடம்புல இருந்து வெளிப்பட்டு அந்த இன்சூ கிட்ட இருந்த அந்த சின்ன ஒரு கத்தியை எடுத்து அவளை தன்னைத்தானே குத்திக்கிறான். இங்கே அந்த சிகி நல்ல எண்ணமுடைய அந்த ஆன்மா, அது தன்னைத்தானே தியாகம் பண்ணியிருக்க செல்ஃப் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்க மாதிரி காட்டியிருக்காங்க. ஏன்னா தாங்கிட்டிருந்து மற்ற எல்லாரையும் காப்பாற்றிக்கிறதுக்கு அவளுக்கு வேறு வழி தெரியல. அதோட கடைசியாக அவள் உயிர் பிரியும் போது ஒரு எமோஷ்னலான குட் பை சொல்லிட்டு இனிமேல் எப்பயுமே திரும்பி வராத ஒரு இடத்துக்கு அவள் போயிடுறான். அண்ட் அதோட நெக்ஸ்ட் சீனில் நம்ம பார்க்க முடியுது அந்த ஸ்கூலில் அவள் கூட படித்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே அவன் அந்த சிக்கியோட உடம்புக்கு இறுதி அஞ்சலி இறுதி மரியாதை செலுத்திட்டு இருந்தாங்க. அதோட அந்த கூட்டத்தில் இன்சோ நின்றுட்டு இருந்தான். அதோட அவனோட கண் கலங்கி இருந்துச்சு, அவன் ரொம்பவே சோகமாகவும் இருந்தான். அதுக்கப்புறம் இப்படியே 5 வருஷம் கடந்து போகுது. இப்போது இன்சூ ஒரு டீனேஜர் இல்லை, அவன் ஒரு அடல்ட்டாக மாறிட்டான். இப்போது அவனோட அதே ஸ்கூல்லையே அவன் ஒரு இன்டர்ன்ஷிப் மூலமாக அவன் திரும்பவும் ஜாயின் ஆகிறான். அப்போது அந்த கிளாஸில் எல்லா பசங்களும் அவனை பார்த்து அவங்க விஷ் பண்ணுறாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு அவன் ரொம்ப ஹாப்பி ஆகிடுறான். அதோட அந்த கிளாஸ் ரூமில் அவன் ஒரு கோஸ்டுகளை பார்க்குறான். ஆனால் அவன் யாருன்னு தெரியல. அதுக்கப்புறம் அந்த இன்சூ ஒரு ஸ்டூடெண்ட்டை பார்த்து கேட்குறான், அந்த லாஸ்ட் பெஞ்சில் யாரும் உட்காருவான்னு.
அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, அங்கே உட்காந்து இந்த பொண்ணு அவள் எப்போவோ சியோலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டான்னு. இப்படி இன்சோ கேட்டு பார்த்துட்டு அந்த கோஸ்ட் இன்சோ நோக்கி நடந்து வரா அவன்கிட்ட ரொம்ப பக்கத்தில் வந்துட்டான், ரொம்ப பக்கம். இதோட இந்த மூவி எண்ட் ஆகுது. ஆனால் ஃப்ரெண்ட்ஸ், கடைசியாக இன்சோ பார்த்த அந்த கோஸ்ட்கள் யார்? கண்டிப்பாக அது வேறு யாராவது ஒரு கோஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா இன்சுவால் எல்லா கோஸ்ட்டையும் பார்க்க முடியுமே. கண்டிப்பாக அந்த கோஸ்ட் பேயும் ஏதாவது ஒரு கிரட்ஜ் பேயாக இருக்கும். ஏன்னா அதுக்கும் ஏதாவது பழி வாங்குற எண்ணம் இருந்திருக்கலாம். அதனால தான் அது இன்சுவை தேடி வந்திருக்கு. இவங்க ரெண்டு பேருக்கும் இருக்கிற ஒத்துமை, அந்த பேயும் இன்சுவை போலவே வேறு ஸ்கூலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணப்பட்டது. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மூவியோடைய பார்ட் 2 வந்தால் இந்த ஸ்டோரியோடைய கண்டினியூஷன் நம்ம பார்க்க முடியும். அதோட இந்த ஸ்டோரி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி, ஃப்ரம் த பிகினிங் டில் எண்ட். அண்ட் இதில் இன்சு சிகி ரெண்டு பேருக்குமே செல்ஃப்லெஸ்ஸான லவ் காட்டப்பட்டிருக்கு. இந்த மூவியில் இந்த ஸ்டோரியோட ஹீரோயினான சிகி சில கெட்டவங்களால் கொல்லப்பட்டு இறந்து போகிறா. ஆனால் இறந்த அப்புறமா கூட அவள் எவ்வளோ நல்லவளாக இருந்தானா, அந்த இறந்து போனதுக்கப்புறமா கூட மற்றவங்களை காப்பாற்றுறதுக்காக தன்னோட உயிரை இன்னொரு வாட்டி திரும்பவும் தியாகம் பண்ணியிருக்கான். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த மூவியில் காதல், பயம், வலி, வேதனை, சோகம் எல்லாமே பார்க்க முடியும். அதோட ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த மூவி பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் ஷேர் பண்ணுங்கள். அதோட மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நான் உங்களை இதே போல் இன்னொரு செமையான மூவியோட சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டேடியன்டோ வல்ரமா எக்ஸ்பிளைன். நான் உங்கள் அமலா. திஸ் இஸ் தமிழ் வாய்ஸ் ஓவர் பை அமலா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், சீ சூன்.